Hi viewers, welcome to Tamil Mystery Channel. வேற்றுக்கிரகவாசிகள் பற்றிய ஆய்வுகள் தீவிரமாக தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது. இந்நிலையில் உலக புகழ் பெற்ற மச்சு மக்கோ மற்றும் பாசின்கோ என்கிற இரட்டை விஞ்ஞானிகள் நாம் இந்த பூமிக்கு சொந்தமானவர்கள் இல்லை என்றும் மனிதர்களாகிய நாமும் ஒரு வேற்றுக்கிரகவாசிகள் தான் என்றும் தெரிவித்துள்ளனர். வேறு கிரகம் ஒன்றிலிருந்து உயிரினத்தை உருவாக்கக்கூடிய மூலக்கூறுகளை ஏலியன்கள் அனுப்பினார்கள் என்று கூறுகின்றனர். ஒரு கிரகத்தில் தண்ணீர், ஆக்சிஜன் போன்றவை இருந்தாலும் உயிரினம் தோன்றுவது கடினமான விஷயம். அதற்கு தேவையான ஒரு வகையான மூலக்கூறுகள் தாமாகவே உருவாகாது என்று தற்போதைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். பூமி பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியிருந்தாலும் அதில் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் சில யுகங்களுக்கு முன்னர் தான் உருவாகியது. அந்த வேளையில் பூமியில் மோதிய ஒரு விண்கலில் இருந்துதான் மூலக்கூறுகள் கடலில் கரைந்து உயிரினங்கள் தோன்ற காரணமாக அமைந்துள்ளது என்றும், குறித்த விண்கல் எதேச்சியாக பூமிக்கு வரவில்லை என்றும், அது பூமியை நோக்கி ஏவப்பட்ட விண்கல் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். உயிரினங்களில் உடலில் காணப்படும் டிஎன்ஏ மிகவும் முக்கியமான ஒரு மூலக்கூறு ஆகும். அந்த வகையில் குறித்த டிஎன்ஏவில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை 37 என்றும், இதன் வழியாக ஏலியன்கள் ஏதோ தகவல்களை வழங்க எண்ணலாம் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். நாம் வேற்று கிரகங்களில் ஏலியன்கள் இருக்கிறார்களா என ஆராய்ந்து வருகிறோம். ஆனால் பூமியில் நாம் பிறந்திருந்தாலும் நாம் பூமிக்கு சொந்தமானவர்கள் இல்லை என்றும், நாமும் ஒரு வகையான ஏலியன்கள் தான் என்றும் கூறுகிறார்கள் இரட்டை விஞ்ஞானிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தமிழ் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.